அப்போ அது வந்து அந்த மன அழுத்தம் வராமல் பாதுகாக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும். ரெண்டாவது, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். டிரான்ஸ்ஃபர் யுவர் பேர்டன்ஸ் ஆன் டு கிரைஸ்ட். உங்களுடைய பாரத்தை அப்படியே இடமாற்றம் செய்து விடுங்கள், நீங்கள் சுமப்பதற்கு பதிலாக கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். இந்த ரெண்டு தான் அடிப்படை. ஆண்டவர் அழகாக நமக்கு அந்த ஆலோசனை தந்திருக்கிறார். மன அழுத்தம் இல்லாமல் சமாதானத்தோடு வாழ்ந்து, திடமனதோடு வாழ்ந்து காரியங்களில் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் எது கவலையாக வருத்தமாக உருவெடுக்கிறதோ அதையெல்லாம் உடனே தேவனிடத்தில் ஜபமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், அங்கே கொடுத்து விட வேண்டும். ரெண்டாவது, எது ஒரு பாரமாக நம்மை அழுத்த ஆரம்பிக்கிறதோ அதை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து, நீங்கள் சொல்கிறது மாதிரி செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் இதை எனக்கு நடத்தி தாங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் வைக்க வேண்டும். இதைத்தான் நாம் கடந்த இதிலே பார்த்தோம். இன்றைக்கு இந்த மன அழுத்தத்தினாலே குடும்பங்களுக்குள் உண்டாகக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், இதில் பெரிய ஆய்வாளர்கள், குடும்பங்களை குறித்து பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்கிறவர்கள் 4-5 காரியங்களை முன்வைக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சற்று விரிவாக பார்ப்போம். குடும்பங்களுக்குள், பொதுவாக கணவன் மனைவிக்குள் ஆர்கியூமெண்ட்ஸ், வாக்குவாதங்கள் எழும்புகிறது. இது வந்து அதிகமாக ஒரு ஆளுக்குள் உண்டாகிற ஒரு மன அழுத்தம், அதனுடைய வெளிப்பாடு வாயின் வார்த்தைகளில் மோதல்கள், வாக்குவாதங்கள் வருகிறது. இந்த வாக்குவாதம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விஷயங்கள் உண்டு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். டிபேட், விவாதம், விவாதம் என்று ஒன்று உண்டு. விவாதம் என்று சொல்லுவது ஒரு நல்ல ஒரு சென்ஸில் செய்தால் அது பிரயோஜனமானது. ஒரு காரியத்தை குறித்து அதனுடைய கடைத்தொகையை அல்லது அதனுடைய உள் விவரத்தை அறியும்படி 2-3 பேர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுவார்கள். அவரவர் தான் அறிந்ததை, கற்றுக்கொண்டதை சொல்லுவார். அப்போ இவர் சொல்றதில் இருக்கிற குறையை அடுத்தவர் எடுத்து சொல்லுவார், இப்படி இப்படி சொல்லுவார்கள். இது விவாதம். விவாதம் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். ஏன்னா அந்த விவாதம் பண்ணுகிற 3-4 பேர் மாறி மாறி விவாதம் பண்ணும் பொழுது தாங்கள் அறியாத சில விவரங்களை அறிவார்கள், அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த பெரிய யூனிவர்சிட்டிஸில் டாக்டர் பட்டம்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ரிசர்ச் பேப்பரை விவாதம் பண்ணுவார்கள் கடைசியில். அப்போ அதுக்குள்ள கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சுருப்பாங்க, அறிவாளிகள் கூட்டம். அப்போ ஒருத்தர் தான் ஆயத்தம் பண்ண அந்த ரிசர்ச் பேப்பரை அங்கே ப்ரெசன்ட் பண்ணுவார், வாசிப்பார். இதை குறித்த கருத்து இதுவாக்கும்னு இவருடைய ஆய்வு கட்டுரையை வாசிப்பார். வாசித்த உடனே அங்கங்கிருந்து எதிர்கேள்வி போடுவார்கள். அந்த எதிர்கேள்வி வரும்பொழுது இவர் பதில் சொல்லணும். அப்போ இவருக்கு எது பதில் சரியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கத்தை கொடுக்க முடியலையோ அது இவருடைய கருத்து தப்பு என்று போய்விடும். சரியான முறையில் அதை நிலைநாட்ட இவருக்கு முடிந்ததென்றால் அவருடைய கருத்து கரெக்ட் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வார். இது நல்ல விவாதம். ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட், வாக்குவாதம் என்று சொல்லும் பொழுது அது வந்து வேற ஒரு அஜெண்டா, வேற ஒரு காரியத்தை உள்ள வச்சுட்டு செய்கிறது. ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். வாக்குவாதம் போய்கொண்டே இருக்கும். வாக்குவாதத்துக்கு முடிவு கிடையாது. விவாதத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கு ஒரு கடைசியில் ஒரு முடிவு எடுக்கலாம். வாக்குவாதத்தில் முடிவு இருக்காது, போயிட்டே இருக்கும். அப்போ இந்த வாக்குவாதங்களை குறித்து பைபிள் வசனங்கள் அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. 1-2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல பொதுவான ஒரு வசனம், தீத்து நிருபம், தீத்துவின் நிருபம் 3:9 வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். பொதுவாக பவுல் தீமோத்தேயு தீத்துவுக்கு ஆலோசனை வழங்கும்போது சொல்லுகிறார்,
நீங்கள் புத்தீனமான தர்க்கங்களை விட்டு விலக வேண்டும். சும்மா தர்க்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. புத்தீனமான தர்க்கம், அதுக்கு போகாதீங்க. வம்ச வரலாறுகளை சொல்லி சொல்லி வாக்குவாதம் பண்ணாதீங்க. சில இடத்துல என்ன வம்ச வரலாறுகள், குடும்பத்திலையுமே அப்படி தானே, கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் கொஞ்சம் மன அழுத்தம் உண்டாச்சுன்னா மனைவி புருஷனுடைய வம்ச வரலாறுலாம் பேசுவாப்பில்ல, புருஷன் மனைவியுடைய வம்ச வரலாறுலாம் பேசுவாப்பில்ல, வாக்குவாதம். அப்போது இங்கே சொல்லியிருக்காது, வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களும் வேண்டாம். நியாயப்பிரமாணம்னா வேத வார்த்தைகள், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை, இன்றைக்கு நமக்கு முழு பைபிள் தரப்பட்டிருக்கிறது. அதை வச்சுட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, வசனத்தை வச்சுட்டும் மோதிக்கிட்டு இருக்காதீங்க என்று சொல்லுகிறார். ஸோ இது பொதுவான ஒரு காரியம். இப்போ நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து இந்த வாக்குவாதங்கள் எதனால் உண்டாகிறது அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் எடுத்துக்கொள்ளலாம். ஆதி பெற்றோர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த விசுவாச ஆதி பெற்றோர், இவங்க மூணு பேருடைய லைஃப்லையுமே இந்த வாக்குவாதம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விஷயத்திலே ஆதியாகமம் 13:7-9 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அடுத்து 9 சொல்கிறாரு, நீ வந்து இந்த தேசத்திலே ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு போகலாம், நீ எந்த பக்கம் போறியோ அதற்கு இல்லாத இன்னொரு பக்கத்தில் நான் போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இங்கே வருகிற காரியம், இந்த வாக்குவாதம் எங்கிருந்து எழும்புகிறது? ஆபிரகாமுக்கு லோத்துக்கு நடுவில் இல்லை, அவங்க கீழே வேலை பார்க்கிற ஆட்களிடத்திலிருந்து எழும்புகிறது. அதை ஆபிரகாமும் லோத்தும் கையில் எடுத்து போராடி இருந்தார்கள் என்றால் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கலாம், வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை செய்யலை. ஞானமாக ஆபிரகாம் அதை கையாண்டார். கீழே பிரச்சனை நடக்கு, ஆனால் நமக்குள் இந்த மோதல் வாக்குவாதம் வேண்டாம். நல்ல ஒரு வார்த்தை. சில வேளை நமது வாழ்விலும் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் உண்டாகாது, வேற எங்கேயோ உண்டானது இங்கே வந்து பாதிப்பை உண்டாக்க பார்க்கும். உங்களுடைய ஒரு வேலைக்கு ஒரு ஆளை விட்டீங்க, அங்கே ஏதோ பிரச்சனை நடந்தது, அது வந்து உங்களுக்குள் ஒரு வாக்குவாத பொருளாய் மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, உங்கள் பிள்ளைகள் தான் ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் சண்டை போட்டது அவங்களோட நிற்க மாட்டேங்க, இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபைட்டு மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த பிள்ளை செய்ததும் சரி, இந்த பிள்ளை செய்ததுதான் சரி, இப்படியெல்லாம் பல வேளைகளில் வீட்டுக்குள் நடக்கிறது, தொழில் வேலை ஸ்தலத்தில் நடக்கிறது, அக்கம் பக்கத்தில் நடக்கிறது, அது வந்து இங்கே வருது, கணவன் மனைவிக்குள் வருகிறது. அப்போ அதில் கவனமாக நாம் இருக்கணும். சரி, அவங்க தான் சண்டை போட்டாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, இனி நம்ம எடுத்து அதை நம்மளும் வாக்குவாதம் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஏன் உருவாக்குறோம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஞானம் நமக்கு வேண்டும். சரி, அங்கே நடந்த பிரச்சனை, அதுக்கு தீர்வு காணுவோம். நம்ம ரெண்டு பேரும் இப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ண வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிமித்தம், உங்கள் ரெண்டு பேர் நிமித்தம் பலவேளை பிரச்சனை வர்றதில்லை, எங்கிருந்தோ எழும்பி வருது, அதை எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கொள்ளுகிறீர்கள். ஆகையினாலே இந்த விஷயத்திலே ஞானமாக இருக்க வேண்டும். கீழே மேய்ப்பர்களுக்குள்ளே எதுக்கு நடந்துச்சு, என்ன நடந்து, கீழே போய் இனி தீர அதை முழுவதும் விசாரித்தா தான் உண்மைகள் தெரியும், யார் செஞ்ச தப்பு அல்லது யார் முதல்ல தொடங்கினது பிரச்சனையே. இப்போ இதெல்லாம் எல்லா காரியத்திலும் அப்படி செஞ்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் விவேகம் உள்ளவர்களாக எங்கேயோ புறப்படக்கூடிய ஒரு வாக்குவாதம் நமக்குள்ள வராமல் நம்ம ஞானமாய் நம்மை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல தீர்வை அவர் சொல்லிட்டார், நான் விட்டு கொடுக்குறேன், நான் தான் மூத்தவர்,
நான் தான் எல்லாத்துலேயும், நீ என் பின்னால் தான் வந்தா லோத்து, அப்போ நான் தான் இதில் முன்னுரிமை எடுக்க வேண்டிய ஆள். இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, வாக்குவாதம் என்பது வேண்டாம், விட்டு கொடுக்குறேன், நீ முதல்ல இடத்த தெரிஞ்சிக்க, நீ தெரிஞ்செடுத்த பிறகு நான் வேற பாக்கி இருக்கிற இடத்த நான் தெரிந்து கொள்ளுகிறேன். எவ்வளோ அருமையான ஒரு சுபாவம் அந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. எனவே இதுபோல சில காரியங்களை அவ தைரியமாக விட்டு கொடுத்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா அவன் மேலே தேவனுடைய நோக்கம் இருக்கு, தேவன் அவனுக்கு வழிகாட்டி தான் அவன் இங்கே வந்திருக்கான். அப்போ யோசிக்கலாம், லோத்து தெரியாதனமா ஆண்டவர் எனக்கு வச்ச இடத்த போய் எடுத்துட்டோம்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன். அதெல்லாம் அவன் பார்க்கலை. வாக்குவாதம் வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ தெரிந்து கொண்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம மனசில் ஒரு சமாதானமாக இருப்பது முக்கியம், ஒரு வாக்குவாதம் பண்ணி அதில் மோதி ஜெயம் எடுப்பது அது பெரிய முக்கியம் அல்ல, அது விசேஷம் அல்ல. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கியுமெண்ட் அங்கே வந்தது, அதை ஆபிரகாம் ஜெயித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது ரெண்டாவதாக, முதலாவது ஆபிரகாம், ரெண்டாவது ஈசாக். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த துறவு எங்களுடையது என்று ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அடுத்த துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். மூன்றாவது, இந்த ரெண்டு துறவையும் விட்டு ஒதுங்கி போய் மூன்றாவது ஒன்றை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரக்கபோத் என்று பெயரிட்டார். இப்போ ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுக்கு எதிராக வெளி ஆட்கள்டந்து பிரச்சனை வருது. இந்த குடும்பம் ஈசாக்கின் தலைமையில் அந்த பிரச்சனையை சந்திக்கிறது. சந்திக்கும் பொழுது இந்த வாக்குவாதம் என்று வரும்பொழுது ஈசாக்கு ஒரு முடிவெடுக்கிறார், வாக்குவாதம் வேண்டாம். அது தகப்பன போல உள்ள நல்ல மனசில், வாக்குவாதம் வேண்டாம், நான் வேணா விட்டு தருகிறேன். விட்டு கொடுப்பது லேசான விஷயம் அல்ல, ஆனால் அவருக்கு தீர்மானம், ஆபிரகாமும் சரி ஈசாக்கும் சரி, இந்த வாக்குவாதம் நமக்கு வேண்டாம். சண்டை போட்டு சண்டை போட்டு வாழ முடியாது. இவர்கள் நடுவில் என்னைக்கு தண்ணி எடுக்க போனாலும் இனி சண்டை தான் வரும். நம்ம மேய்ப்பருக்கும் நிம்மதி கிடையாது, அவன் மேய்ப்பருக்கும் நிம்மதி கிடையாது. சரி நீ அனுபவிச்சுட்டு போ, நான் விட்டு ஒதுங்கி போகிறேன். இது உலக பிரகாரமாய் சிந்திக்கும் போது கடினமான விஷயந்தான், ஆனால் அந்த தெய்வ விசுவாசத்தினாலே கர்த்தர் எங்களை நடத்துகிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஏசேக்கு போனா என்ன, சித்தனா போனா என்ன, அவர் எனக்கு தாகத்துக்கு தண்ணி தருவார், என் ஆடுகளுக்கு தண்ணீர் தருவார். அவ்வளவு அவனுக்கு விசுவாசம். அதனால் சண்டை போட்டு இவங்கள்ட்ட டெய்லி மல்லு கட்டி நின்று நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், சமாதான வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களிலும் கூட புருஷனும் மனைவியும் ஒருமனமாக நிற்கணும். அநேக குடும்பங்களில் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தண்ணி எடுக்கிற பிரச்சனை, காம்பவுண்டு கட்டுற பிரச்சனை, ஏதோ ஒன்று வருஷ கணக்காக ஓடிக்கிட்டே இருக்கு. சில வேளை புருஷன் சொல்லுவார், அதை இனி விட்டு தள்ளுவோம், இதுக்காக நம்ம வாழ்க்கையே வேதனையாக போயிட்டுருக்கு, என்னத்துக்கு இந்த ஒரு இத்தனை சென்டுக்காக சண்டை போடுறோம், அவன் அனுபவிச்சுட்டு போட்டு ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படி சொல்லும்போது மனைவி உடனே ஆர்கியுமெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, அதை எப்படி விட முடியும், ஒரு பழைய சரித்திரம் மறந்துட்டா, அவன் என்ன செய்தான், அப்படி செய்தான், இப்படி செய்தான் ஆரம்பித்து அங்கே உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். ஒரு மனம் இல்லாதனால திரும்பவும் ஏசேக்கு சித்தினாலேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் நிம்மதி கிடையாது. கதவை திறந்தா அடுத்த வீடு, கதவை திறந்தாலே அங்கே தான் பார்க்கணும், நிம்மதியே கிடையாது வாழ்க்கையில். யோசித்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி வெளி பிரச்சனை, அந்த பிரச்சனைனால உங்களுக்குள்ளேயும் சமாதானம் கிடையாது. என்ன, ரெண்டு பேருக்கு ரெண்டு கருத்து, ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம் பார், சிலவள மனைவி விட்டு கொடுக்கலாம் சொல்லும்போது புருஷன் விட மாட்டார். இப்படியே போய்கொண்டிருக்காமல்
கர்த்தரை முன்வைத்து கர்த்தருடைய வசனத்தை முன்வைத்து ரெண்டு பேரும் ஆலோசித்து ஜெபித்து ஒரு நல்ல முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஈசாக்கு தைரியமாக விட்டு கொடுத்தார் ரெண்டு துறவுகளை, கர்த்தர் அவரை வெறுங்கையாய் விடவே இல்லை. அல்லேலூயா. அடுத்து ரெக்கபோத்தும் கொடுத்தாரு, பெயர் சபாவும் கொடுத்தார். ரெண்டும் ஏசைக்கு சித்தனா மாதிரி கிடையாது, ஆசீர்வாதமான துறவுகள், சமாதானமான துறவுகள். யாரும் அங்கே வாக்குவாதத்துக்கு வரல, அவரே வாய் திறந்து சொன்னார், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்போ அவருக்கு ஒரு கான்செப்ட் எப்படி இருந்திருக்கு, எங்கள் அப்பாவுடைய அப்பா வெட்டின கிணறு நான் திரும்ப வெட்டியிருக்கேன், அதை இவன் அபகரிக்க வரான், இவனை விடக்கூடாது என்று அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பதில், கர்த்தர் என்னை வாழ வைக்கிறவர், அவர் எனக்கு ஒரு சமாதானமாக எங்கே வாசலை திறக்கிறாரோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி, சண்டையும் வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் சொல்லி விட்டு கொடுத்தார். ஆகவே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலிருந்துள்ள காரியத்திலும் சரி, வாக்குவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் இடம் இல்லாமல் எவ்வளவு தூரம் சமாதானமாக வாழ முடியுமோ அதுதான் நமக்கு மேன்மை. அல்லேலூயா. கூடுமானால் யாவரிடத்திலும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படினால இந்த சமாதானத்தை முன்னிறுத்துங்கள். ஆனால் இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும் பொழுது நமக்கு மனசுக்கு எவ்வளோ ஃப்ரீ. இல்லாவிட்டால் அந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் அந்த அடிக்கடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது, இல்லைன்னா போலீஸுக்கும் போகாது ஒன்றும் போகாது, இங்கே மாறி மாறி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், திடீர் திடீர்னு ஆரம்பிச்சிடும் மோதல், ஒரு மன உளைச்சலோடு உள்ள வாழ்க்கை. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கவனமாக இருப்போம். அதோடு கூட இந்த மாதிரி ரெண்டு கருத்துக்கள் கணவன் மனைவியிடத்தில் வரும் பொழுதும் நீங்கள் ரெண்டு பேரும் அதை வைத்து மோதிக்கொள்ளாமல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப நான் நினச்சது தான் இப்போ செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் விடுங்கள், அமைதிப்படுங்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வைங்க. ஆண்டவர் உங்கள் ரெண்டு பேருடைய உள்ளத்துக்கும் ஒரு மனதின் வழியை, ஒருங்கிணைத்த ஒரு சிந்தையை ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் எமர்ஜென்சி விஷயங்களில் தான் இப்படி நான் சொல்கிற மாதிரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எமர்ஜென்சி இல்லாத விஷயங்களில் சரி நான் பேசுகிறேன், மனைவி இன்னொரு கருத்தை சொல்கிறா, ஆ சரி என்ன செய்ய, அப்போ ஜபத்தில் வைப்போம், குடும்ப ஜபத்துலையும் ஜோமணும், தனி ஜபத்துலையும் ஜோமணும். கொஞ்ச நாள் ஜோம் பண்ணி வரும்பொழுது ஆண்டவர் உள்ளங்களை ஒன்றுபடுத்திடுவார். ஏன்னா நாம் ஆண்டவரை விரும்பி ஆண்டவருடைய வழிகளை விரும்பி நிற்கிறதுனால. ஆனால் சடன் திடீரென்று இதுவா அதுவா என்ற சில பிரச்சனை வருது குடும்பத்தில். அதுக்கு நான் நல்ல பைபிள் சொல்லுகிற ஆலோசனை, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அதை எப்பொழுதுமே புரிந்து கொள்ளணும். திடீர் தீர்மானம் எடுத்தாகணும், என்ன செய்ய, கணவன் ஒன்று சொல்கிறார், மனைவியை ஒன்று சொல்கிறார், ரெண்டு பேரும் சொல்லி 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 ஒரு மனமே வரலை. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக நான் பைபிளை அடிப்படையில் சொல்லுவேன், மனைவி விட்டு கொடுத்துருங்க, மனைவி விட்டு கொடுத்துருங்க. அவர் ஆண்டவர் உங்களுக்கு தலைன்னு சொல்லியிருக்கிறாரல்ல, தலை பார்த்துக்கிடட்டு, விட்டுருவோம், அப்போ தான் சமாதானம் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதில் உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கு, அவர் இந்த விஷயத்தில் எடுத்த முடிவே தப்பு, அப்புறம் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், அது உங்கள் பக்கம் நியாயம்தான். ஆனால் அதுக்காக நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தால் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கும், டெய்லி வாக்குவாதமும் சண்டையும் பிரச்சனையும் தானே. தைரியமாக விட்டு கொடுங்க. சில இடத்துல அப்படி கீழ் புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது கஷ்டமும் வரும், வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிஞ்சனால அவருக்கு வந்தது என்ன, துன்பத்தின் மேல் துன்பம், துரோகத்தின் மேல் துரோகம். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் அவர் வாழ்க்கையில் அடையக்கூடாத அத்தனை வேதனை அனுபவித்தார். எதுக்குன்னு கேட்டால், நான் சும்மா வீட்டில் இருந்தேன், எங்கள் அப்பா கூப்பிட்டு அண்ணம்மாரை பார்த்துட்டு வான்னு சொன்னார், கீழ்ப்படிஞ்சேன், இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிறது, இப்போ இது படுகுழியில் குழியில் தூக்கி போட்டாக, விற்று போட்டாக, அடுத்தது போத்திபார் மனைவி வீண் பழி சாட்டி மொத்தத்தில் இப்போ ஜெயிலில் வந்து கிடக்கிறேன், கீழ்ப்படிதல்னால் வந்தது. ஆனால் நீங்கள் அதோடு சரித்திரம் முடியலை, திரும்ப ஜெயிலிருந்து ஆண்டவர் அடுத்து ஒரே நாளில் கொண்டு எங்கே உட்கார வைக்கிறாரு, சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். அப்போ இந்த சிங்காசனத்துக்கு இவர் வந்தது எதனால, அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். இதுதான் ரகசியம். நாம்
இப்போ மனைவிகளையே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு பைபிள் திட்டமாக சொல்லு. அப்போ கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ குழம்பிருமே, நஷ்டம் வந்துருமே, கஷ்டம் வந்துருமே. சில சமயம் வரும், நஷ்டம் தான் வரப்போகுது. தைரியமாக கீழ்ப்படிங்க, அந்த நஷ்டத்தை கர்த்தர் லாபமாக மாற்றுவார். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் 13 வருஷங்கள், அதை புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் கீழ்ப்படியணும், ஆண்டவரை மதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கணும். என் குடும்பத்தில் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு கீழ்ப்படியதுனால கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலுக்கு சில காலம் கஷ்டமும் நஷ்டமும் வந்தாலும் கூட பிறகதை சரிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. அதான் விஷயம். ஆகவே உங்களுக்குள் வெளி சூழ்நிலைகள், குடும்ப காரியம், பொருளாதார காரியம், தொழில் வேலைக்கு எடுத்த காரியம், சொந்தக்காரங்க காரியங்கள், அக்கம்பக்கத்து மக்கள் காரியம், சபையில் உள்ள சில காரியங்கள், எது வரும்னே தெரியாது. எது வந்தாலும் ரெண்டு பேரும் ஆலோசித்து நல்ல முடிவை எடுக்கணும், ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து முடிவெடுக்கணும். அவசர காரியம், எமர்ஜென்சி, இனி இதை ரெண்டாக இழுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது மனைவி விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேவேளை கணவனும் நான் தான் அதிகாரின்னு சொல்லி அந்த தோரணையில் போகாமல் மனைவி சொன்ன கருத்துக்களையும் மதிப்போடு எடுத்து, அது என்ன விஷயம், ஏன்னா சில விஷயம் நமக்கு தெரியாது. ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க, அவர் எப்பவும் லேபில் தான் இருப்பார், சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வெளியே வருவார். அப்போ ஆனால் ஒரு பூனையை வந்து ரொம்ப அன்பாக வச்சிருந்தார். அந்த பூனைக்கு மனைவி வந்து லேபுக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா அவர் பயங்கர ஆராய்ச்சியில் இருப்பார், இவ போய் குழப்பிடக்கூடாது. ஆனால் பூனை மட்டும் வந்து போகலாம், அதுக்காக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பார் அந்த சுவரில். பூனை எப்பவும் போயிட்டு வரும். அப்போ ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மனைவி கேட்டாங்க, என்ன பூனை குட்டி போட்டிருக்கே, இப்போ குட்டி பூனை எப்படி உங்கள்கிட்ட வரும்? அவர் உடனே சொன்னார், அந்த பெரிய ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு. அப்போ மனைவி சொன்னாங்க, இவன் பெரிய விஞ்ஞானி நேரு, இந்த பெரிய பூனை வர வழியிலே சின்ன பூனை என்ன செஞ்சிடும், அந்த ஓட்டையை போதுமே. இதுதான் பெரிய விஞ்ஞானிகளுடைய நிலைமை, அவங்க ஃபீல்டில் பயங்கரமாக இருப்பாங்க, நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, பக்கா சீரோவாக இருப்பார்கள். அதை மாதிரி தான் சில சமயம் நம்மளும் ஆண்கள் புருஷர்கள் உங்கள் ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் போய் தோசை இப்படி சுடணும் அப்படி சுடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் ஃபீல்டு அல்லாததில் அவங்க எக்ஸ்பர்ட், அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஃபீல்டில் கண்டிப்பாக அவங்க ஆலோசனை நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். ரெண்டு பேரும் அப்படி தான் மாறி மாறி, எனக்கு தான் தெரியும் அப்படி நம்ம நிற்க கூடாது. சரி, மூன்றாவது இந்த யாக்கோபு வாழ்க்கையில் வந்த ஒரு விஷயம், ஆதியாகமம் 31:36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன? இங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். யாக்கோபு ரொம்ப உண்மை உள்ளவர், உத்தமர். அப்போது அவர் வந்து லாபான் வீட்டிலேருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவன் விரட்டிட்டு வரான், விரட்டிட்டு வர்றது நோக்கம் வேற, ஆனால் தேவன் அவனை எச்சரித்தார். அதனால் அந்த திரும்ப யாக்கோபு குடும்பத்தை அங்கே கொண்டு பிடிச்சிட்டு போகணும் என்கிற நோக்கத்தை விட்டுட்டான். ஆனால் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது, அவனுக்கு ஒரு சுரூபத்தை காணல். அப்போ அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ யாக்கோபு நல்ல உண்மை உள்ளவன், உத்தமன்னு சொல்லிட்டான், நீங்கள் எனக்கு கூடாரங்களை எல்லாம் போய் தேடி பாருங்க, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள காரியம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டான். ஆனால் உண்மையில் அது யார் கையில் இருக்குது, இவருடைய மனைவி ராகேல் கையில் இருக்குது விஷயம், இவருக்கு தெரியாது. இவர் ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சு, தேடி பாரு. இப்போ நடந்த சம்பவம் தெரியும், எப்படி அவன் ஒழிச்சு வச்சுக்கிட்டா தப்பிக்கிட்டா. அப்போ லாபானுக்கு ஷேம் ஆயிடுச்சு, பிரச்சனை இருக்குது உண்மையில் யாக்கோவ் வீட்டில், வெளியே தெரியல. அப்போ யாக்கோவ் கோபம் வந்துருச்சு, என்ன நீர் இந்த மாதிரி ஒரு கள்ளனை பிடிக்கிற மாதிரி வந்து எனக்கு தட்டுமுட்டுகளெல்லாம் நீர் தடவி பார்த்து என்னத்தை கண்டீர், எதுக்கு இப்படி நீர் உக்கிரமாக என்னை பின்பற்றினீர் அப்படின்னு ஒரு கோபம், ஒரு வாக்குவாதம் ரைஸ் ஆயிட்டு மாமாவுக்கும் மருமகனும். ஆனாலும் அடுத்து கீழே நம்ம படிக்கும் பொழுது லாபானும் உன்னை ஒத்துக்கிட்டார், எப்பா உன்னைய தெரியாமல் தான் தப்பு சொல்லிட்டேன், விட்டுரு, இதெல்லாம் யார் என் பிள்ளைகள் தானே, சரின்னு சொல்லி அப்புறம் உடன்படிக்கை பண்ணி விருந்தெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக
பிரிந்து போனார்கள். அப்போ இந்த மாதிரியும் சில வேளை இருக்கு, நமக்கு நியாயமான கோபம் எழும்புது, ஆனா நமக்கு தெரியாத ஒரு தப்பு நமக்குள்ளே இருக்கு, அது கடைசி வரை நமக்கு தெரிகிறது கிடையாது. நம்ம பயங்கரமாக ஃபைட் பண்ணுவோம், என்ன நினச்சிட்டு நீ எப்படி அண்ட பேசுனா, என்ன நினச்சிட்டு என்ன இப்படி சொன்ன, அப்படி போவோம். இங்கே நமக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்னஸ், பலவீனம், நம்ம தப்பு கணக்கு போட்டிருப்போம், நம்ம பார்த்தது சரியில்லை, நம்ம கேட்டது தவறு, ஆனால் நம்ம உத்தமத்துக்காக நம்ம பயங்கர வாக்குவாதம் எடுக்கிறோம். இவைகளிலும் தேவ மக்கள் ஞானமாக தான் இருக்கணும். அடுத்தவன் சொல்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கணும், என்ன பேசுகிறான், என்ன விஷயம். நமக்கு தெரியாத பலவீனம் நமக்குள் இருக்கிறது, நமக்கு தெரியாத தோல்வி நமக்குள் இருக்கிறது. கொஞ்சம் அமைதிப்பட்டு கேட்டால் தான் அந்த காரியங்கள் புரியும். சில காரியம் இந்த காரியம் புரியவே புரியாது. அவள் சொன்னா தானே, ராகேல் யாக்கோவு சொன்னாலா சொல்லலையா நமக்கு தெரியல. அப்போது அவர் என்ன செய்வார்? ஆகையினாலே இப்படிப்பட்ட பிரச்சனையும் நிறைய வருவது உண்டு. அதனாலே எல்லாத்துலேயும் நான் தான் பெர்ஃபெக்ட்னு நம்ம நினச்சிட்டு எல்லாத்துக்கும் வாக்குவாதத்துக்கு புறப்பட்டு போகக்கூடாது. கொஞ்சம் அமைதிப்படணும். யாக்கோவு அமைதிப்பட்டார், அமைதிப்பட்டு உடன்படிக்கையெல்லாம் செய்து நன்றாக அவர்கள் பிரிந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட வேகத்தினால் வரக்கூடிய வாக்குவாதங்கள், கோபத்தினால் வரக்கூடிய வாக்குவாதங்களிலும் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனித்து கொண்டால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், கவனிக்க வேண்டும். ஒரு முறை ஒருவரை பற்றி ஒரு பெரிய இஷ்யூ, நல்ல மனுஷன், அப்போ பெரிய இஷ்யூவுக்கு பேசி இவருக்கு சப்போர்ட்டாக பேசி இழுத்து எல்லாம் பண்ணிட்டு திரும்ப பார்த்தா இவருக்கு ஒரு பெரிய ஓட்டை இருக்குது வாழ்க்கையில், நமக்கு தெரியாது. நம்ம இவர் நல்ல மனுஷன் நினச்சிட்டு இருந்தோம், அந்த எதிர்த்தரப்பு ஆள் கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவருடைய பிரச்சனையை சொல்கிறாரு. இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர் ஒரு சுவிசேஷ எதிர்ப்பு இயக்கத்தில் ஒரு தலைவர், பிரச்சனை வந்தது மத விஷயத்தில். ஆனால் கடைசியில் இந்த தேவ மனிதன் என்று நினைத்த ஆளுக்காக நம்ம இவ்வளோ ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என்னுடைய தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, என்னுடைய மனைவியின் தங்கச்சியா அவருடைய தங்கச்சியா கல்யாணம் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறான், கிணத்துக்குள்ளே குதிக்க போனான், அப்படி நடந்து இப்படி நடந்து பாருங்கள், வெளியே நல்ல மனுஷன், அவருக்காக நம்மளும் ஓ இவர் மத பிரச்சனையில் அவர் வந்துட்டார், நம்ம போராட போகிறோம், அவரும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு சொல்கிறாரு இதாக்கும் நலம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு ஷேம் ஆகும். இப்படி தான் நம்ம நிறைய ஆர்கியூமெண்ட் எடுக்கிறோம், நம்ம ஃபைட் பண்ண போகிறோம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இங்கே என்ன ஓட்ட கிடக்குன்னு நமக்கு தெரியல, நிதானம் வேண்டும், தெளிவு வேண்டும். அதனால் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். பல வேளைகளில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு முறை எனக்கு ஒரு கன்வென்ஷனில் போய் நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டா திடீர்னு என்னதான் கடிபட்டுச்சு, என்னடா எடுத்து பார்த்தா ஒரு பல்லு, ரொம்ப இதாகிட்டேன், ஆட்டுக்க பல்ல போட்டுச்சானே, கொஞ்ச நேரம் கழிச்சு தருது அது ஆட்டுக்க பல்லு இல்லை நம்ம பல், நல்ல வேலை சண்டைக்கு போகலை, பிரச்சனையை உருவாக்கலை, கொஞ்சம் பொறுமை எடுத்தனால அதங்க போச்சு. இது மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் உண்டு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாக்கோவ மாதிரி டக்குன்னு கோபத்தில் போகக்கூடாது. நம்ம ரொம்ப நல்லவர்களாக தெரிஞ்சாலும் செலவில் நமக்குள்ளே என்ன இருக்கும், சில பலவீனங்கள், இது கணவனுக்குள்ளேயும் இருக்கும், மனைவிக்குள்ளேயும் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக போகணும். ஆர்கியூமெண்ட்ஸ் என்பது எப்பொழுதுமே தீமை தான் செய்யும், நன்மை செய்யாது. அடுத்ததாக இன்னொரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, லூக்கா சுவிசேஷம் 9:46, பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசுவின் சீஷர்களுக்குள்ளே எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம், இது நிறைய வருது குடும்பத்தில். இதுதான் ஈகோன்னு சொல்லுவாங்க, ஈகோ ப்ராப்ளம், யார் பெரியவன். இது கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர போட்டி இருக்குது, நான்
பெரியவனா நீ பெரியவளா? உங்கள் அப்பா குடும்பம் எப்படி, எங்கள் அப்பா குடும்பம் எப்படி, எங்கள் ஹிஸ்ட்ரி எப்படி, உங்கள் ஹிஸ்ட்ரி எப்படி, நான் யார் நீ யார், இந்த மாதிரி ஈகோ. நான் பெரியவன், நான் பெரிய இடத்துலேருந்து வந்தவன், நான் பெரிய அளவில் சம்பாதிக்கிறவன், இப்படியெல்லாம் இருக்குது. பெண்களுக்குள்ள மனைவிமார்களையும் இருக்குது பல விஷயங்கள், எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஆள் அப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த ஈகோ நிறையவே இருக்குது இந்த காலத்தில். உங்களுக்குள் அப்படி இருக்கக்கூடாது, அதை நம்ம எப்போவுமே கவனிக்கணும். அந்த மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு ஒரு பேச்சே பேசக்கூடாது, அந்த பேச்சிலேயே அது தெரியும், அந்த ஈகோ, அந்த பெருமை பேச்சுகள். அதனால் விட்டு கொடுக்காத சில இடங்கள் உண்டு, வாக்குவாதங்கள் அங்கே வரும். ஆகவே அதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஐயா அவருடைய மகன் குடும்பத்துக்காக ஜோமனும்படி கேட்டார். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, என் மகன் வந்து நல்ல இன்ஜினியராக இருக்காப்புல, நல்ல சம்பளம் வாங்குறாப்புல, மருமக டாக்டர், அவள் நல்ல முறையில் அவளும் சம்பாதிக்கிறா. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், எந்த குறைவும் எங்களுக்கு இல்லை, இப்போ ரெண்டு பேருக்குள்ள மோதல். என்ன மோதல்னு கேட்டால், இவர் இன்ஜினியர் என்கிற மனசில் டீல் பண்ணுறது, அவள் டாக்டர் என்கிற மனசில் டீல் பண்ணுறது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று தட்டிச்சு, ஓகோ கணவன் மனைவிக்குள்ளேயும் இப்படி இருக்கோ. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது உண்மையிலே இது இருக்குது நிறைய இடத்துல, அது இருக்கவே கூடாது. சிலருக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் பெருமை இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. முக்கியமாக நம்ம குடும்ப கூடுகையில் பேசுகிறதுனால கணவன் மனைவி பற்றி பேசுகிறோம். இந்த ஈகோ, அதனால் ஒரு வாக்குவாதம் எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இயேசுவின் சீஷர்களுக்குள் அது இருந்தது. அப்போ இயேசு என்ன பண்ணார்னா, கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி முன்னால் நிறுத்தி, நீங்கள் இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவனே பெரியவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். சிறு பிள்ளையை தூக்கி நிறுத்தி, நீங்கள்லாம் பிள்ளைகளை போல இருக்கணும், சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன ஏற்றுக்கொள்கிற, அந்த நல்ல தன்மை உனக்கு இருந்தால் தான் நீ பெரியவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். இதே வாக்குவாதம் அதே லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் திரும்பவும் வருது. அப்போ சீஷர்களை விட்டு அது மாறவே இல்லை. 22-24 பார்க்கும் பொழுது, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போ இயேசு தம்மையே உதாரணமாக காட்டுறார். எப்பா, பந்தி இருக்கிறவன் பெரியவனா, பந்தியில் பணிவிட செய்கிறவன் பெரியவனா? நான் பாரு, உங்கள் கூட சீஷர்களோடு நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு பணிவிடையே செய்கிறேன், என்ன பார்த்து படி. நீ இந்த மாதிரி எவன் பெரியவன் என்கிற எண்ணத்துக்குள்ளே போகாத, அதில் சண்டை போடாத. சீஷர்களுக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனை. திடீர்னு அந்த யோவான் யாக்கோவுடைய அம்மா வந்து மற்ற சீஷர்களுடைய காது கேட்க, இயேசுவே நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என் பிள்ளைகளில் ஒருத்தன் ரைட் சைடில் இருக்கணும், ஒருத்தன் லெஃப்ட் சைடில் இருக்கணும், அது நிமித்தம் சீசர்களுக்குள்ள அடுத்தது ஒரு வாக்குவாதம். இப்படி அடிக்கடி ஒரு பிரச்சனை. இயேசுவோடு நடக்கிறவர்கள், 3.5 வருஷம் நடந்தவர்களுக்குள்ளே ஈகோ இருந்தது என்று சொல்லும் பொழுது நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு 11 ஒன்றுபட்டு நின்றார்கள் என்று படிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணார், கூட ஒருமனமாக நின்றாங்கன்னு படிக்கிறோம். அப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு யார் பெரியவன் என்கிறது வரக்கூடாது. அதனால் பல வாக்குவாதங்கள் பல வேளை உண்டாகிறது. நான் விட்டு கொடுக்க முடியுமா, இவரை விட நான் குறைஞ்சவளா, இவளை விட நான் குறைஞ்சவனா, அந்த இது வேண்டாம். சரி, அடுத்தது 1 Corinthians 1:11-12 பார்க்கும் பொழுது பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் சொல்கிறீங்க, சில அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்கிறீங்க, சிலர் கேபாவை சேர்ந்தவன் சொல்கிறீங்க. இப்படி சைடு எடுத்து பிரச்சனை, சைடு எடுத்து பிரச்சனை. பல வேளைகளில் குடும்பத்துக்குள்ளும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இவர் ஈசாக்கு ரெபெக்காள் குடும்பம், அம்மா யாக்கோவ் சைடு, அப்பா ஏசா சைடு,
இது மாதிரிப்பட்ட பிரச்சனை. நான் பவுலுக்கு ஆள், நீ பேதுருக்கு ஆள், நீ அப்பல்லோக்கு ஆள், இது மாதிரி நமக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் ரெண்டு மூணு பேர் இருக்கலாம். எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு ஒன்று போல தான், அப்பாவும் அம்மாவும். அந்த மாதிரி தான் எப்பொழுதுமே நடத்தணும். உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்கலாம், வயசான அம்மா அப்பா இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு தெளிவுள்ள சிந்தையோடு சைடு பண்ணாதீங்க, சைடு பண்ணாதீங்க. மாமியார் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தோன்னா அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு நிற்காங்க. இங்கே செட்டு சேரக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஒரு கோஷ்டி, ஒரு குரூப்பு ஃபார்மேஷன் இருக்கவே கூடாது. கல்யாண வீடுகள், சொந்தக்கார வீடுகளில் போனாலும் அங்கே ஒரு குரூப் ஃபார்மேஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரோடு பேசணும், எல்லாரோடு சமயம் செலவு பண்ணணும், சந்தோஷமாக வரணும். ரெண்டு மூணு பேர் மட்டும் ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு மற்றவங்கள ஒரு குரூப்பாக வச்சு அப்படி பண்ண வேண்டாம். அதனாலே பிரிவினைகள், வாக்குவாதங்கள் பலதும் வருகிறது. ஸோ எந்த விதத்திலும் வாக்குவாதம் என்பதற்கு விலகி இருக்கணும். நீங்கள் இப்படி யார் பக்கமாவது சேர்ந்து அடுத்த ஆளை வந்து கஷ்டப்படுத்துகிற அல்லது ஒரு பிரிவினை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வீடு ஒன்றாக இருக்கணும், வீடு ரெண்டாக கூடாது, வீடு ரெண்டாக கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மனமாக இருந்தால் பிள்ளைகள் ஒன்றாக இருப்பார்கள். இல்லைன்னா உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குன்னு அறிஞ்சால் பிள்ளைகள் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எடுத்து மனை தாயக்கெடுத்து தவப்பண்ட சொல்லுவார்கள், தவப்பனை கெடுத்து தாய்கிட்ட சொல்லுவார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். நான் சின்ன பையன் இப்போ, எங்கள் அம்மா வீடு தூத்துட்டே இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஆர்கியுமெண்ட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, எங்கள் அம்மாவை ஏன் எங்கள் அப்பா இப்படி பேசுகிறாருன்னு அப்படியே அவரை பிடிச்சி கொண்டு சுவரில் அப்படி சேர்த்து வச்சுட்டேன். அவருக்கும் ஒன்றும் விளங்கலை, எனக்கும் அப்படி ஒரு ஆத்திரம். சடனாக சேர்த்து வச்சதான் உண்டு, பின்னால் தரப்பாக அடி விழுது எனக்கு. எங்கள் அம்மா, அவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டாங்க, நான் அம்மாவுக்கு சைடு பண்ணி அப்பாவை அட்டாக் பண்ண போயிட்டேன். ஆனால் அம்மா வந்து அடித்து அதை சரி, அது ஒரு நல்ல ஒரு காரியம். அப்போ அப்புறம் நம்ம பாடம் படித்தாச்சு, இவே ரெண்டு பேருக்குள்ள விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலை போடக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்று, ஆனால் அடிக்காமல் பிடிக்காமலே ஒன்றாக இருப்பது மிகுந்த ஜெயம். அல்லேலூயா. ஸோ எப்படியுமே சைடு எடுக்கக்கூடாது. நீ அவனை சேர்ந்த, நான் இவனை சேர்ந்து என்று சைடு எடுத்தால் என்றைக்கும் ஒரு பிரச்சனை தான். அதுக்கு நம்ம இடமே கொடுக்காமல் நாமும் எடுக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே மற்றவர்களையும் அந்த லெவலில் விடாமல் ஞானமாய் கொண்டு போகணும். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 8 கிதியோன் சரித்திரத்தில் ஒரு சம்பவம். கிதியோன் வந்து நல்ல ஒரு வெற்றி பெற்றார் மீதியானியர் மேல். அப்படி வெற்றி பெற்று திரும்புகிற பொழுது அந்த 1 எப்ராயீம் மனுஷர் அவங்க வந்து, எங்களை அழைப்பிக்கவில்லையே, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகும்போது எங்களை அழைக்கவில்லையே என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார். எப்ராயீம் என்பது ஒரு கோத்திரம் இஸ்ரவேலில், முழு இஸ்ரவேலும் சேர்ந்து அங்கே போனாங்க. ஆனால் இந்த எப்ராயீம் எப்பவுமே ஒரு லீடர்ஷிப் உள்ள கோத்திரம். இவன் அவங்கள முன்னிறுத்தலைன்னா அவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் யுத்தத்தை போய் ஜெயித்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும். முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்கிறது. ஆனால் அவன் அழகாக சொன்னான், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா. அபியேசர்னா அவன் குடும்பம், அவனுடைய ஆட்கள். நாங்கள் முழு யுத்தத்தை செய்தாலும் நீங்கள் கடைசியில் வந்து அடிச்சிங்க பார்த்தீங்களா, ஒரு அடி அதுதான் விசேஷம் அப்படின்னா. அதோடு அவன் மேல் இருந்த கோபம் கடைசி அந்த 3 கடைசி பகுதி, இந்த வார்த்தை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. ஒரு பெரிய பலத்த வாக்குவாதம் எழும்புனது அவன் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் அழகாக முடிச்சிட்டான். விவேகத்தினால, ஞானத்தினால அந்த வாக்குவாதத்தை அவன் என்ன செய்தான், வெற்றி கொண்டான். இல்லைன்னா ரகோபியாம் பீரியடில் பிரிஞ்ச மாதிரி கிதியோன் பீரியடில் பிரிவு வந்திருக்கும் இஸ்ரவேலில், அந்த நல்ல வார்த்தை. ஆனால் ரகோபியாமுக்கு இந்த விவேகமுள்ள வார்த்தை சொல்ல தெரியல. முதியோர் சொல்லி கொடுத்த பிறவும் அவன் சொல்லாமல் வாலிபர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு
பத்து கோத்திரத்தை இழந்துட்டான். வாக்குவாதம் பயங்கரமானது, பெரிய பெரிய இழப்புகளை உறவு நஷ்டங்களை கூட கொண்டு வந்துடும். நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பிரச்சனை என்னென்னா, என்னையான் கூப்பிடலை, என்னையான் கூப்பிடலை. இது நிறைய உறவுக்குள்ளே இது வரும். கல்யாண வீட்டுக்கு வரமாட்டாங்க முக்கியமான ஆட்கள். என்ன என்ன நீங்கள் ஏன் வரலன்னு கேட்டால், காடு வைக்கலையா, காடெல்லாம் வச்சான், முறப்படி வச்சானா, அப்படி ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்கள முதன்மைப்படுத்தணும்னு சிலர் விரும்புகிறார்கள். இதில் பிரச்சனை வருது. எங்களை அழைக்கவில்லை, எங்களை அழைக்கவில்லை, முறைப்படி அழைக்கலை, அவன் வந்து அழைக்கலை. இது மாதிரி நிறைய பிரச்சனை, நல்ல ஒரு சந்தோஷ காரியத்தில் ஒரு பிரச்சனையாக எழும்பி பெரிய பெரிய கஷ்டங்களை கொண்டு வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் வரக்கூடாது. ஆனால் கிதியோனை போல ஒரு விவேகம் இப்படி எழும்பும் பொழுது அவங்கள ஞானமாக அமர்த்துறது. நியாயம் கேட்க போயாச்சுன்னா சண்டை தான் நடக்கும். கிதியோன் கேட்டுருக்கலாம், என்னடா பேசுகிறீங்க, நாங்கள் உயிரை பணயம் வச்சு இவ்வளவு யுத்தம் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, கடைசியில் வந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து பேர் வாங்க வந்தீங்களா, அப்படி மாறி பிடிச்சா என்ன ஆகும், பெரிய வாக்குவாதமாக போயிடும். உங்களுக்கு சில வேளை நியாயம் இருந்தாலுமே கொஞ்சம் சமாதானத்துக்காக, என்ன எல்லாம் முடிஞ்சாச்சு, ஜெயம் எடுத்தாச்சு, இனி போய் நாங்கள் இங்கே ஆர்கியூ பண்ணுறதுனால என்ன விஷயம், சரி நீங்கள் தான் ஐயா, உங்கள் அடி தான் பலத்த அடி, நீங்கள் வராட்ட நாங்கள் அவ்வளவு நேரம் செய்தும் கடைசியில் ஏமாந்துருப்போம், இப்படி அவன் தாழ்மைப்பட்டுக்கிட்டான், நல்ல வார்த்தையை சொன்னான், அந்த பிரிவினை இல்லாமல் சேர்த்து விட்டான். அல்லேலூயா. சில இடங்கள் குடும்பத்துக்குள்ளெல்லாம் வருது, சொந்தக்காரங்களுக்குள்ளெல்லாம் வருது. நீங்கள் கிதியோனை போல நல்ல வார்த்தை பேசி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாப்புல, உடனே நீ இங்கே உள்ள கல்யாணத்துக்கு அவரை கூட மாட்டாக, இப்படியே பிளவு பெருசாக என்ன செய்துடும், கடைசியில் போயிடும். இனி அதை சரிப்படுத்துறதே பெரிய பாடாக போயிடும். ஆனால் அது எழும்பும் பொழுதே கிதியோனை போல, அந்த முளையிலே கிள்ளுனது போல, நல்ல நல்ல விவேகமுள்ள வார்த்தைகள், நியாயம் என் பக்கம் தான் இருக்குன்னு வேகம் காட்டுறதை பார்க்கிலும், வேகத்தை குறைச்சி விவேகத்தை வெளிப்படுத்துவது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 23:6-7 வசனங்களில் பார்க்கும் பொழுது, நேரம் போனதுனால விஷயத்தை சொல்கிறேன். பவுல் வருடத்தில் வந்து விசாரிக்கப்படுறாரு. அப்போ பேசும் பொழுது இவர் என்ன சொன்னாருன்னா, பேசிட்டே இருக்கிறாரு, அங்கே வந்து ரெண்டு குரூப்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஒரு பரிசேய கூட்டமும் இருக்குது, சதுசேய கூட்டமும் இருக்குது. இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் வந்து அவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை கொஞ்சம் விசுவாசிக்கிற ஆள், எதை, தேவதூதன் உண்டு, ஆவி உண்டு, இதெல்லாம் அங்கே விசுவாசிப்பாங்க, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கிற கூட்டம். சதுசேயர் இதுக்கு எதிரானவர்கள், உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவதூதன் கிடையாது, ஆவி கிடையாது, அப்படி சொல்கிற கூட்டம். இவருக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை அங்கே உண்டான உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ரெண்டு குரூப்பும் இருக்கணும், நான் உயிர்த்தெழுதலுக்காகத்தான் இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டார். இந்த வார்த்தையை போட்டோன்னா அவனுகளுக்குள்ள வாக்குவாதம் ஆரம்பிச்சிட்டு, ரெண்டு பேருக்குள்ளையும். நல்லா கவனிங்க இந்த விஷயத்தை. பவுல் நல்லவர், ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் அவர் வந்து அவங்களுக்குள்ள இந்த மத விஷயத்தை போட்டோன்னு, ஒரு வார்த்தையை போட்டோன்னா, அப்போ உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையான்னு ரெண்டு பேரும் அடி வைக்க ஆரம்பிச்சுன்னா இவர் தப்பிக்கிட்டார். இதை மாதிரி குடும்பத்தில் சில சம்பவம் நடக்கும் பாருங்கள். பிள்ளைகளாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், திடீர்னு வந்து உங்களுக்குள்ளே பற்ற வச்சு விட்ருவார். உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் தெரியும். திடீர்னு உங்களுக்குள்ள சொந்த பிள்ளைகளே சில சும்மா இந்த மாதிரி செய்யுது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு. அது ரொம்ப தந்திரசாலி பிள்ளையாக இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை டீல் பண்ணும் பொழுது, அது பேசுகிற வார்த்தையில் பிள்ளைய அடிக்கிறத நடத்திடுவா, அவியலுக்குள்ளே அடி போடுவா. அது மாதிரி தான் அங்கே நடந்துச்சு. சதுசேரம் பரிசேரம் சேர்ந்து பவுலை பிடிக்கணும்னு வந்திருக்கிற இடத்துல பவுல் போட்ட வார்த்தை அவங்களுக்குள்ளே என்ன உண்டாக்கி விட்டுருச்சு, வாக்குவாதத்தை உண்டாக்கி விட்டுருச்சு. இதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளையை திருத்த போகிற இடத்துல அந்த பிள்ளை ஞானமாக அல்ல தந்திரமாக ஒரு வேடை போடும், உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிடும், அது தப்பிக்கிடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை உண்மையாகவே அந்த பிள்ளை ஒரு வார்த்தையை போட்டுட்டு, அன்னைக்கு அம்மா இப்படி உங்களை பற்றி சொன்னாங்க, என்னத்தையும் ஒன்று போட்டுருச்சு, உங்களுக்கு கோபம் வந்தாலும் அங்கே காட்டிடவே கூடாது. பிள்ளைய ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டாக டீல் பண்ணி முடியுங்க.
அதுக்கு கண்ணுக்கு முன்னால் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் அதை பேசி தீர்த்துக்கிடுங்க. அங்கே வச்சு உங்களுக்குள்ள மோதாதீங்க, பிள்ளைக்கு கொண்டாட்டமாக முடிஞ்சு போகும். இனி எப்பவும் படிச்சுக்கிடும், ரெண்டு பேருக்குள்ளே என்ன பண்ணிடணும், மூட்டி விட்டுறணும், மூட்டி விட்டுறணும். இது பிள்ளைகள் மட்டுமல்ல, ரொம்ப அன்புக்குரிய சொந்தக்காரங்களும் நிறைய பண்ணுறாங்க இந்த மாதிரி மூட்டி விட்டுறது. தேவையில்லாத பிரச்சனை. உங்கள் ஆள் அங்கே பார்த்தனே போதும், அந்த வீட்டில் தீயறிகிறதுக்கு. சும்மா இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதது அல்ல. அதனால் யாரோ ஏதோ சொன்னார்கள்னு உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதத்தையும் சண்டை என்ன செய்திடாதீங்க, உருவாக்கிடாதீங்க. விவேகமாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இவருக்கு பவுலுக்கு இன்னொரு பிரச்சனை. அப்போ சில 15:2 இவரும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்திலே சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசையுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இவங்க செய்கிற போதகம் விருத்த சேதனம் வேண்டாம் என்பது. அந்த எருசலேம் இருக்கிற யூதேயாவிலிருந்து ஒரு கூட்டம் வந்து அடுத்த டீச்சிங் கொடுக்குறாங்க, இல்லை கண்டிப்பாக விருத்த சேதனம் எல்லாரும் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே உண்டாயிற்று. அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதம் தர்க்கம் உண்டான போது அவங்க எடுத்த முடிவு, அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நாம் களத்தில் சண்டை பிடிக்க வேண்டாம், நாம் போக வேண்டிய இடத்துக்கு போவோம். நீங்கள் அங்கேருந்தானே வந்திருக்கீங்க, இவங்க யூதேயாவிலிருந்து வந்தவர்கள், அப்போஸ்தலருக்கு கீழே உள்ளவர்கள், அதனால் உங்கள் தலைமையிட்டே வந்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி அங்கே வந்தார்கள். நல்ல ஒரு முடிவு உண்டாயிற்று. புறஜாதிகளை விருத்த சேதனம் பண்ண கம்பல் பண்ண வேண்டாம் என்று அப்போஸ்தலர்கள் முடிவெடுத்தார்கள். இதுபோல சில விஷயங்கள் இருக்கின்றது. நமக்குள் மோதிக்கொள்ளுகிறோம், நமக்குள் பெரிய வாக்குவாதங்கள் உண்டாகிறது. அதற்கு சில விஷயங்களுக்கு முடிவு சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் போய் தீர்க்கிறது தான் முடிவு. நம்மால் தீர்த்து கொள்ள முடியாது சில விஷயங்கள். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உறவு முறைகளுக்குள்ளேயோ விசுவாசிகள் ஒருவருக்கொருவரோ சில வாக்குவாதங்கள், அது வந்து நமக்கு பொதுவாக இருக்கிற ஒரு ஆள் உண்டு, அவங்கள்ட்ட நம்ம அதை கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். ஆகவே சில காரியங்களை பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த நிலையிலும் வாக்குவாதம் என்று ஒன்றை எழும்ப விடாதீங்க, எழும்பிட்டனாலும் அதை வளர விடாதீங்க, அது ரொம்ப மோசத்தை தான் கொடுக்கும். பிறகு ரெண்டு பேருக்கும் மன உளைச்சல், அதனாலே பல கஷ்டங்கள். எனவே கண்டிப்பாக இந்த வாக்குவாதத்தை நாம் ஜெயிப்போம். நமக்கு தெரியும் கர்த்தர் எல்லாவற்றிலும் கிரியை செய்ய வல்லவர். ஒரு வாக்குவாதம் செய்து தான் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் அமைதிப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது என்னோடு வாக்குவாதம் செய்தவங்க கூட நாளைக்கு புரிந்து கொள்ளுவாங்க, கர்த்தர் அந்த தெளிவை கொடுப்பார் என்று. கணவன் மனைவிக்குள்ளும் மற்றபடி உங்கள் உறவுகளுக்குள்ளும் ஆவிக்குரிய உறவுகளுக்குள்ளும் வாக்குவாதம் இல்லாமல் வாழுங்கள். வாக்குவாதம் இல்லைன்னா பெரிய சமாதானம் உள்ளத்துக்கு உண்டு. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு மன அழுத்தம் இல்லாமல் சமாதான உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நாங்கள் வாக்குவாதம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து, அதிலே பைபிளில் சொல்லியிருக்கிற சில சரித்திர சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு சரித்திரத்திலும் அந்த வாக்குவாதம் உண்டான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் இப்படித்தான் பல வாக்குவாதங்கள் பலவேளை எழும்புகிறது. ஆனால் நாங்கள் தேவ ஞானத்தோடு நல்ல ஒரு பக்குவத்தோடு அவைகளை அமைதிப்படுத்த விவேகத்தையும் கிருபையும் தாரும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை எங்கள் யாவருக்குள்ளும் தாரும். அதோடு கூட அது எழும்பினாலும் அதை வளர விடாமல், கிதியோன் விவேகத்தோடு பேசி அதை முடிவு கட்டினான், அந்த மாதிரிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு வேண்டும். விவேகம் வேண்டும், நல்ல உள்ளமும் நல்ல வார்த்தைகளும் எங்களுக்கு வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆகையினாலே நீர் ராஜாக்களுடைய இருதயங்கள் உம்முடைய கரங்களில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அவைகளை உமக்கு சித்தமானபடி திருப்ப நீர் வல்லவராயிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி கணவனோ மனைவியோ மற்றவர்களோ யார் புரிந்து கொள்ளாமல் போராடி கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுக்காக உங்க சமூகத்தில் நாங்கள் ஜோம் பண்ணும் போது நீங்க அந்த உள்ளத்தை, அந்த உள்ளத்தில் உள்ள சிந்தனை ஓட்டத்தை கூட திருப்ப நீர் வல்லவராயிருக்கிறீர். இந்த நல்ல விசுவாச விஷயங்களால் எங்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும். ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்கள் சமாதானத்துக்காக வேண்டி அந்த வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் பெரிய பெரிய நஷ்டங்களை கூட அனுபவிக்க ஆயத்தமாக இருந்தார்கள். அதே போன்ற ஒரு நல்ல இருதயத்தை தேவ மக்களாகிய எங்களுக்குள்ளும் தாங்க. ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் தாரும். கணவன் மனைவி ஒரு மன உளைச்சல் இல்லாமல் மன அமைதியோடு ஒரு மனமாய் வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.